வணக்கம் நீங்களே கொழும்பிலிருந்து வெளியாகும் மூன்று மொழி பத்திரிகையுடைய பிரதான செய்திகளை வழங்கும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் வீரகேசரி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக, மஹிந்த அணியினர் அதிரடியாக நீக்கம், ஹெஹலியா, பவித்ரா, ரோஹித, சிபி உள்ளிட்ட பலர் வெளியேற்றம் என்கின்ற செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. அதாவது மஹிந்த அணியில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கிய அமைப்பாளர்கள் தமது பதவிகளிலிருந்து கட்சியின் தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கூட்டு எதிர்கட்சியில் செயற்பட்டு வரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கிய அமைப்பாளர்களே இவ்வாறு அதிரடியாக ஜனாதிபதியினால் நீக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அனைத்து மக்களுக்கும் ஏற்புடைய அரசியல் தீர்வை அடைவோம் யாழில் உறுதியளித்தார் அமைச்சர் ஹிரியல்ல என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதுபோன்று கட்டமிடப்பட்ட செய்தியாக, அமெரிக்க மருத்துவர்கள் அவசியமில்லை, உள்நாட்டு வைத்தியர்கள் திறமையானவர்கள் என்கின்றது அரசாங்கம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களுக்கு விச ஊசி ஏற்றப்பட்டதா இல்லையா என்பது தொடர்பில் பரிசோதிப்பதற்காக அமெரிக்க மருத்துவர்களின் சேவை எமக்கு அவசியமில்லை என்று அரசாங்கம் நேற்று திட்டவட்டமாக அறிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. எதிர்கட்சி தலைவரின் வாக்குறுதியை அடுத்து பரவிப்பாஞ்சான் போராட்டம், இடைநிறுத்தம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது ராணுவத்தினரின் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி கடந்த சனிக்கிழமை முதல் கிளிநொச்சி பரவிப்பாஞ்சானில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த காணி உரிமையாளர்கள் எதிர்கட்சி தலைவர் இரா சம்பந்தனின் உறுதிமொழியை அடுத்து நேற்று தமது போராட்டத்தை கைவிட்டதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வடக்கு மக்கள் பூரணமான விடுதலையை அடையவில்லை, சந்திரிகா குமாரதுங்க கூறுகிறார் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. வீரகேசரி பத்திரியுடைய பிரதான புகைப்படமாக பரிசுத்துறை மருதங்கனி பிரதான வீதி புனரமைப்பு திட்டத்தின் முதற்கட்ட புனரமைப்பு பணியை அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல நேற்று ஆரம்பித்து வைத்த போது எடுத்துக் கொள்ளப்பட்ட புகைப்படம் பிரதான புகைப்படமாக பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக, அமெரிக்க சோதனை எமக்கு தேவையில்லை, வடக்கில் போதிய டாக்டர்கள் உள்ளனர் ராஜித என்கிற செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. அமெரிக்காவின் சோதனைக்கு முன்னாள் போராளிகள் தயார், முதலமைச்சர் இன்று சந்திப்பார் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதுபோன்று மற்றொரு செய்தியாக, பரவிப்பாஞ்சான் காணிகள் இருவாரத்தில் உரியவர்களிடம், போராட்டம் கைவிடப்பட்டது என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. யாழில் 700 கிலோமீட்டர் வீதி கார்பெட் வீதியாக மாற்றப்படும், அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்லா உறுதி என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதுபோன்று கட்டமிடப்பட்ட செய்திகளாக, வடக்கிழங்கும் புத்தர் சிலைகள் வழிபடத்தான் எவருமே இல்லை என்கின்ற செய்தியும், காணாமல் போவதற்கு உத்தரவிட்டோர் பொது எதிரணியிலேயே இருக்கின்றனர் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது காணாமல் போதல்களுக்கு உத்தரவிட்டவர்கள் ஒன்றிணைந்து எதிர்கட்சியின் தரப்பிலேயே இருப்பதாக அமைச்சரவை இணை பேச்சாளரும் சுகாதாரத்துறை அமைச்சருமான டாக்டர் ராஜித சேனார்த்தன தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோன்று மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, அரசின் நல்லாட்சியில் வடக்கு தெற்கு இணையும் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகைகள் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து சுடரளி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். சுடரளி பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக, ரவிராஜ் பரராஜசிங்கம், தாஜுதீன் கொலையாளிகள் விரைவில் அம்பலம், காணாமல் போதல்களுக்கு மஹிந்த அணியே காரணம் என்கின்றது அரசு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. காணாமல் போக செய்யப்பட்டவர்களுக்கு காரணமானவர்கள், உத்தரவு வழங்கியவர்கள் பொது எதிரணியில் தான் இருக்கின்றனர், அதனால் தான் அவர்கள் தடுமாறுகின்றனர் என அமைச்சரவை உப பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரட்ட தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தமிழ் அரசியல் கைதிக்கு கைவிலங்கிட்டு சிகிச்சை யாழ் போதனா வைத்தியசாலையில் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. மனநிலை பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டு தமிழ் அரசியல் கைதியான இராசையா ஆனந்தராஜ் அன்றாதபுரத்திலிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இவர் கைவிலங்கிடப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலை 7வது ஓட்டில் 19 இலக்க காட்டிலில் நேர்த்தி முன்தினம் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இராசையா ஆனந்தராஜ் தனது விடுதலைக்காக பல தடவைகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மைத்திரி விஸ்வரூபம், மஹிந்த சகாக்களிடமிருந்து அமைப்பாளர் பதவி பறிப்பு, ஹெஹலியா, பவித்ரா, ரோஹித, ஜாப்பா உள்ளிட்டோருக்கு அதிர்ச்சி வைத்தியம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதுபோன்று கட்டமிடப்பட்ட செய்தியாக, சிரித்தபடி அழைப்பு ஏற்றாராம் மஹிந்த. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 64வது ஆண்டு பூர்த்தி விழாவில் கலந்து கொள்ளுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு சுதந்திர கட்சி கொடுத்துள்ள அழைப்புதலை அவர் ஏற்றுக்கொண்டு குறித்த விழாவில் கலந்து கொள்ள எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மாவீரர்களை நினைவு கூற அனுமதி மறுப்பு, நல்லிணக்கம் இங்கு எப்படி ஏற்படும், செயலணியிடம் வவுனியா மக்கள் கேள்வி என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதுபோன்று மற்றொரு செய்தியாக, காணாமல் போனோரின் உறவினர்கள் முல்லைத்தீவில் என்று போராட்டம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய சுடரளி பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பாரிய குழப்பம், 13 தேர்தல் தொகுதி மாவட்ட அமைப்பாளர்களை கட்சியின் மத்திய செயற்குழு பதவி நீக்கியது என்கின்ற செய்தி பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் நிரந்தர அலுவலக சட்டமூலத்திற்கு கையெழுத்திட வேண்டாம் என வலியுறுத்த கூட்டு எதிர்கட்சி தீர்மானம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது.
அதுபோன்று மேடமர் செய்தியாக வெள்ளையடிப்பு முறையில் ஆஸ்திரேலியாவை முதன் முதலாக வெற்றி கொண்டது இலங்கை என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் பாரிய குழப்பம், அமைப்பாளர்கள் பதவி நீக்கம் தொடர்பில் பலர் அதிருப்தி என்கின்ற செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. வட்டுமர் செய்தியாக வெட்கமற்ற செயற்பாடுகளிலிருந்து தற்போது தப்பிக்க முடியும், தொகுதி அமைப்பாளர் பதவி நீக்கம் தொடர்பில் கருத்து வெளியிட போது கெஹலியை வாறு தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வட்டுமர் செய்தியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 65வது மாநாட்டில் மகிந்த பங்கேற்பு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய லங்காதீப பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. இதுவரை நேரமும் கொழும்பிலிருந்து வெளியாகிய மூன்று மொழி பத்திரிகை பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகை பிரதான செய்திகளை வழங்குவதற்காக இணைந்திருக்கின்றார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம் வணக்கம் நேர்களே, யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் ஜால் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. அமெரிக்க சோதனை எமக்கு தேவையில்லை, வடக்கில் போதிய டாக்டர்கள் உள்ளனர், ராஜித தெரிவித்ததாக அந்த செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. முன்னாள் புலி உறுப்பினர்களை அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு நிபுணர்களை கொண்டு மருத்துவ சோதனை செய்ய வேண்டிய தேவை எதுவும் எழுந்திருக்கவில்லை என்று அரசாங்கம் நேற்று புதன்கிழமை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அரசின் வரி வருமானம் 10,000 கோடி ரூபாய் 6 மாதத்தில் கிட்டியது. இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் அரசின் வரி வருமானம் 100 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்திருப்பதாக அரசாங்கம் நேற்று புதன்கிழமை தெரிவித்துள்ளது. மஹிந்த அணிக்கு இடமில்லை, புதிதாக 40 அமைப்பாளர்களை ஜனாதிபதி நியமித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு புதிதாக 40 அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தரப்பு உறுப்பினர்கள் பலரின் பதவிகள் ரத்தாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் சோதனைக்கு முன்னாள் போராளிகள் தயார், முதலமைச்சர் இன்று சந்திப்பர். அமெரிக்க படையினரிடம் உடற் சோதனை செய்து கொள்வதற்கு தாங்கள் தயார் என கூறியுள்ள முன்னாள் போராளிகள் வடமாகாண முதலமைச்சர் இன்று வியாழக்கிழமை சந்தித்து அமெரிக்க விமானப்படை மருத்துவர்களிடம் உடல் பரிசோதனை செய்வது தொடர்பாக கலந்துரையாட உள்ளனர். நீர்வேலி சந்தியில் விபத்து, வயோதிபர் உயிரிழப்பு. நீர்வேலி சந்தியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் வயோதிபர் ஒருவர் மரணமாக்கியுள்ளார். நல்லிணக்க செயலணிக்கு 650 பேர் கருத்துரைப்பு. இவை ஜால் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள். அடுத்ததாக வெளம்பரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. அரசியல் தீர்வு விடயத்தில் அரசு மீது நம்பிக்கையுண்டு, அதனால் தான் நாம் அரசுடன் இணங்குகிறோம், எதிர்கட்சித் தலைவர் ராசாமந்தன் தெரிவிப்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயத்தில் புதிய அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்கட்சித் தலைவருமான ராசாமந்தன், இதனால் தான் நாம் மத்திய அரசுடன் இணங்கி செல்வதாகவும் அபிவிருத்தி நிகழ்வுகளில் கலந்து கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். சுதந்திரமான அரசியல் தீர்வு மூவின மக்களுக்கும் கிடைக்கும், பிரதமருக்கு நம்பிக்கை உண்டு என்கிறார் கிரியல்ல. ஜாழ் பல்கலை மோதல், தமிழ் மாணவர்கள் மூவருக்கு மேல் நீதிமன்றம் அழைப்பானை. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கடந்த மாதம் இடம்பெற்ற மோதலுக்கு காரணமாக இருந்தார்கள் என்று கூறப்படும் தமிழ் மாணவர்கள் மூவருக்கு ஜாழ் மேல் நீதிமன்றம் நேற்றைய தினம் அழைப்பானை அனுப்பியுள்ளது. கொக்குளாய் விகாரை தொடர்பில் எவருக்கும் தீர்மான அதிகாரம் இல்லை, அரசாங்க தரப்பில் அமைச்சர் ராஜித அறிவிப்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. இவை வெளம்பரி பத்திரிகையின் பிரதான செய்திகள். உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. பலவந்தமான காணாமற் போதல்களுக்கு மஹிந்த அணியே காரணம், விசாரணை அலுவலகம் அமைவது மூலம் அனைத்தும் அம்பலமாகும் என்கிறது அரசு. பலவந்தமான காணாமல் போதல்களுக்கு உத்தரவு வழங்கியவர்கள் மஹிந்த அணியில் தான் இருக்கிறனர், அதனால் தான் காணாமல் போனோர் அலுவலகம் அமைப்பதற்கு எதிராக அவர்கள் பதறுகிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரவிராஜ், ஜோசப் பரராஜசிங்கம் மற்றும் ரக்பி வீரர் தாஜுதீன் உள்ளிட்டோரை கொலை செய்வதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்பது காணாமல் போனோர் பணியக விசாரணை ஊடாக வெளிவரும். இவ்வாறு அமைச்சரும் அமைச்சரவை இணை பேச்சாளருமான ராஜசேனாரட்ன தெரிவித்துள்ளார். சம்பந்தன் நேரில் உறுதிமொழி, போராட்டத்தை கைவிட்டனர் பரவி பஞ்சான் பகுதி மக்கள் என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. ராணுவத்திடமிருந்து காணியை மீட்கும் நோக்கில் பரவி பஞ்சான் மக்களால் முன்னெடுக்கப்பட்ட தொடர் போராட்டம் 5வது நாளான நேற்று முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. நேர்களே, இதுவரை ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.